நீங்க பார்த்தா ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட் வியாபாரம் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பிளிப்கார்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். அதே போல அமேசான் பிளிப்கார்ட் நிறுவனம் வந்து ஏற்கனவே சொன்னாங்க வால்மார்ட் போன கவர்மெண்ட்ல இருந்தது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போது வால்மார்ட் நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நிறுத்தினாங்க அப்படின்னாங்க. ஆனா அதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அந்த வால்மார்ட் நிறுவனம் தான் இன்னைக்கு பிளிப்கார்ட்ற பேர்ல இன்னைக்கு இந்தியாவில இருக்கு, இதுதான் இன்னைக்கு உண்மை. அதனால பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும்போது வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க, குறிப்பா பார்க்கப்போனா சிறு வியாபாரிகள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் இந்த லூடு மார்க்கெட் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு தமிழக அரசு ஒரு முதலமைச்சர் அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்திற்கான சூழ்நிலையை கொண்டு வர வேண்டியதுதான் முதலமைச்சரோட பணி. அதே போலதான் அவர் வந்து இந்த வகையில கொண்டு வர்றாங்க. அதாவது அந்நிய முதலீடு வேணும்ன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அந்த அந்நிய முதலீடு நமக்கு லாபகரமா இருக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லாபகரமாக இருக்கும், அதுதான் பார்க்கணும். ஆனா இந்த லூலு மார்க்கெட் அப்படின்றது தமிழக மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பா இருக்கா நிச்சயமா இல்லை. அதனாலதான் இந்த லூலு மார்க்கெட் வேண்டாம்னு சொல்றதை தவிர வேற எந்த காரணமே கிடையாது. நீங்க அந்த லூலு மார்க்கெட் நீங்க ஒரு ரிலையன்ஸ் போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் மால் மால் இருக்கு. அந்த மாலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் எடுத்து இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. இப்படிதான் நீங்க தமிழகத்துல இருக்கு. ஆனால் லூலு மார்க்கெட் வந்து அவர் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்டிடுவான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி முழுமையா லூலு மார்க்கெட்டுடைய பொருட்கள் அங்க விற்கும். அப்புறம் எப்படி செய்ய முடியும்? நீங்க சாதாரண ஒரு கடை இருக்கு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, ஒரு இட்லி அரிசி வாங்குறாங்கன்னா ஒரு மூளை இட்லி அரிசி வாங்குவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஒரு லாரி இட்லி அரிசி வாங்குவாங்க. அப்படின்னா யாருக்கு குறைவா தெரியும்? அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கொள்முதலாவது ஒரு உருவாக்கக்கூடிய விவசாயி கிட்ட அடி வயிற்றுல அடிச்சு வாங்குவாங்க. நூறு மார்க்கெட் மாதிரி பெரிய கம்பெனிகள் தான் உண்மை. அதனால வேணாம், இன்றைக்கு வியாபாரம் பண்றது வேற கடை மட்டும் இல்ல, விவசாயிகிட்ட இருந்து ஒரு பொருள் வரும்போது ரெண்டு மூணு கை மாறி வருது. அப்பனா எல்லா இடத்துல வியாபாரிகள் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறிடும். விவசாயிகள் அடியில் வயல் அடி வைத்தில் கைவதற்காக இந்த நூல் மார்க்கெட் வரணும். நூல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. தமிழக அமைச்சர் தயவு செய்து புரிஞ்சுக்கிறோம். நீ வீட்டுல இருக்காங்க பிள்ளைங்க, ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கு வீட்டுல, அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு சந்தோஷப்படுறோம். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் வீட்டுல வந்தானே, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கப்பா அப்படின்னு சொன்னா அந்த எடுத்து போய் கடையில கொடுத்துட்டு பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கறதா ஒரு தகப்பனோட நிலை. இதே நிலையை தமிழக அரசு செய்யணும். மீட்டெடுக்க நான் சவுதி அரேபியாவுக்கு செல்கிறேன் என்று சொல்லி ஒரு நான்கு நாட்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சென்று குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா சென்று விட்டு இவர் செல்வதற்கு முன்பாகவே இவருடைய மருமகன் திரு சபரீசன் அவர்கள், அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் எம்எல்ஏ அவருடைய அண்ணன் எம்எல்ஏ மகன் கார்த்திக் அவர்கள், அவருடைய ஆடிட்டர், இப்படி எல்லோருமே எப்படி முதலமைச்சர் அவர்கள் தனி விமானத்தில் சென்றாரோ அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு தனி விமானத்தில் சென்று எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரையெல்லாம் அங்கே போய் பார்த்தாரோ, அந்த நூல் அதிபர்களை எல்லாம் எப்படி சந்தித்தாரோ அதே இடத்தில் இடத்தையாவது மாத்திருக்கலாம். அதே இடத்துல ஏற்கனவே சபரீசன் அவர்கள் போய் சந்தித்த தலைவர்களை எல்லாம் தொழிலதிபர்களை எல்லாம் மீண்டும் சந்தித்து விட்டு துபாய் அள்ளி கொடுத்தது, துபாய் வரவேற்றது, துபாய் தமிழகத்தை வாழ வைத்தது என்று பொய்யான சுய பிரச்சாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதே வால்மார்ட் தமிழகத்திற்கு நுழைகிற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வால்மார்ட்டை தமிழகத்தில் நுழைவிட மாட்டேன் என்று சொல்லி உறுதியான நடவடிக்கை எடுத்தார்.
அன்று வால்நாட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் இன்றைக்கு அதே முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்களை வைத்து திருச்சியிலே லூலு மார்க்கெட் திறந்ததற்கு பாராட்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வால்மார்ட் திறக்கிற பொழுது எதிர்த்த நீங்கள் இன்றைக்கு லூலு மார்க்கெட் திறப்பை ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி தமிழக மக்களிடம் எழுகிறது. பொதுவாக திமுக ஆட்சி வந்தாலே வணிகர்களுக்கு எதிரான ஆட்சி, சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடை அனுமதிக்க கூடாது என்று நாடாளுமன்றத்திலே பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் கூட அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடை அனுமதித்தார்கள். அதை திமுகவும் காங்கிரசும் வேடிக்கை பார்த்தது. அதை இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தடுத்து நிறுத்தியது. இது வரலாறு. அம்மா அவர்கள் வணிகர் பின்னர் இருந்திருக்கிறார்கள், ஐயா வாஜ்பாய் அவர்கள் வணிகர் பின்னர் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மெக்கடை வங்கி பிரச்சனை இங்க இருக்கிற பலருக்கு தெரியும். தமிழ்நாடு மெக்கடை வங்கி பிரச்சனை நடைபெறுகிற பொழுது முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் இருந்தார். போராட்ட குழுவின் சார்பாக பல்வேறு கட்டங்களான பேச்சுவார்த்தை, இரவு பகலாக பேச்சுவார்த்தை, கடைசியிலே அந்த எஸ்ஆர் கம்பெனியுடைய சசி ரூயாவை அழைத்து வந்து கலைஞரவுடைய சேம்பர்ல, முதலமைச்சர் சேம்பர்ல ஆற்காடு வீராசாமி கடிதத்தை டைப் பண்றாரு. டைப் பண்ணி கொண்டு வந்து ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் கையெழுத்து போடுறாரு. அந்த பக்கம் சசி ரூயா, டிஎம்பி விலைக்கு வாங்கிய சசி ரூயா அதுல கையெழுத்து போடுறாரு. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறோம். டிசம்பர் இறுதிக்குள்ள 100 கோடி ரூபாய் நாடாளுமன்ற மக்கள் திரட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் டிசம்பர் மாதத்தை நோக்கி பணத்தை திரட்டுகிற பொழுது அதை வேடிக்கை பார்த்த திமுக பணத்தை நாடாளுமன்ற மக்கள் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு நவம்பர் முதல் வாரம் இங்க இருக்கிற ஸ்டாலின் சிவசங்கரன் அறிவிக்கிறார், சசி ரூயாட்ட எஸ்ஆர் கம்பெனியில டிஎம்பி ஷேர் இல்ல, ஷேர்னா ஏன்ட்ட இருக்கு, நாடாளுக்கு பேங்க் வேணும்னா ஏன்ட்ட வந்து பேச சொல்லுங்கன்னு சிவசங்கரன் அறிவித்தார். மக்களிடையே கடுமையான கொந்தளிப்பு. கலைஞரவர்களை சந்தித்து கேட்கிறோம், மறைந்த திரு முரசொலி மாறன் அவர்களை சந்தித்து கேட்கிறோம். கோபாலபுரத்திலே கையை விரித்து விடுகிறார்கள். மிகப்பெரிய போராடி போராட்டம் தொடர்கிறது தமிழகம் முழுவதும். அந்த நேரத்திலே தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவி அந்த பொன்மனை தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்திக்கிறோம். பச்சைத்தமிழன் யூடியூப் சேனல்ல வர வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.